Hello friends, in the video le nama a note to all surviving Africans abdingra poem pathi dhaan paaka porom. Idu or African literature poem. Idha Mazisi Kunene eludhirukranga. Mazisi Kunene Durban la May 12 1930 la parandirukanga. Ivangalude amma peru Eva Kunene, avanga oru teacher. Avangalude appa peru Mabuli Albert Kunene, avanga oru laborer ah irundhirukanga. Mazisi Kunene, Amalangwa, அப்படிங்கிற பிளேஸ்ல தான் வளர்ந்துருக்காங்க. அங்கே தான் அவங்க ப்ரைமரி ஸ்கூல் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க படித்தது எல்லாமே மரியன் ஹில்லில் தான். அவங்க டீச்சிங் சர்டிஃபிகேட் மஃபுமுலோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவங்க இயர்லி ஏஜ்லேயே நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ்ட் ஆயிருக்கு. அப்புறமா 1956 அவங்க பான்டு லிட்ரரி காம்படிஷன் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க மாஸ்டர் டிகிரியும் வாங்கியிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் நட்டல் 1959. யுனெஸ்கோ 1993 நம்ம ஆத்தர் Mazisi Kunenevை ஆஃப்ரிக்காஸ் போயட் லாரேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காஸ் போயட் லாரேட்டாக நம்ம ஆத்தரை 2005 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆத்தர் 3 எப்பிக் போயம் எழுதியிருக்காங்க. அது என்னலாம் அப்படின்னா எம்பரர் ஷாகா த கிரேட், அதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1979. ஆந்தம் ஆஃப் த டெக்கேட், இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1981. அண்ட் த ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் த சீக்ரெட் மவுண்டெயின், விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1982. ஸோ இந்த எப்பிக்ஸ்க்காக நம்ம ஆத்தர் பாராட்டையும் பெற்றிருக்காங்க. Mazisi Kunene அவங்களையே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க ஒன் ஆஃப் ஆஃப்ரிக்காஸ் லிட்ரரி கிரேட் ரைட்டர்ஸ் அப்படின்னு. Kunene ஜுலு ஓஷனில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஜுலு ஓஷனில் ஷேக்ஸ்பியருடைய மேக்பத் அப்படிங்கிற பிளேவை மபாத்தா அப்படிங்கிற நேமில் பப்ளிஷ் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஜுலு லாங்குவேஜில் நிறைய புக்ஸும் பப்ளிஷ் பண்ணினாங்க. Kunene கொஞ்ச நாள் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருந்ததுக்கப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் நட்டலில் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் லெக்சரராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. Mazisi Kunene August 11, 2006 இறந்துட்டாங்க. வாங்க போயம் சம்மரி பார்க்கலாம். என் நோட் டு ஆல் சர்வைவிங் ஆஃப்ரிக்கன்ஸ். இந்த போயமில் நம்ம ஆத்தர் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரொம்ப வருஷமாக பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புளுக்கு அடிமையாக இருக்காங்க. பிளாக் பீப்புள் ஆர் சப்ரஸ்டு பை ஒயிட் பீப்புள். ஸோ அந்த கோபத்தை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹவுஸ்ஹோல்டு காட்ஸை நம்ம கைவிட்டுட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஒயிட் பீப்புளுடைய கடவுள்களை நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நம்ம பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வழிபட்டு இருந்த நம்மளுடைய கடவுள்களை கைவிட்டுட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஒயிட் பீப்புளுடைய கடவுள்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கின் அயன் ஃப்ளஷ் உடைய கடவுளை நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுடைய ப்ரீஸ்ட், அதாவது ஒயிட் பீப்புளுடைய ப்ரீஸ்ட்டு, நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸோட கிரவுண்டில் நம்மளுடைய நிலத்தில் அவங்களோட கடவுளோட சிம்பிளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம நிலத்தில் இருந்த நம்மளுடைய கடவுள்களோட சிம்பிள்களை அழிச்சிட்டு ஒயிட் பீப்புள் அவங்களுடைய கடவுளோட சிம்பிள்ஸாக அதில் வச்சுருக்காங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியலை, நமக்கு அப்ஸ்கியூராக இருக்குது. ஆனாலும் நம்ம அவங்களோட ஹார்ட்ஸை வின் பண்ணுறதுக்காக நம்மளோட குழந்தைங்களையும் நம்ம அவங்கக்கிட்ட அவங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக அனுப்பி விட்டுட்டோம். ஆனால் அவங்களோட லிப்ஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்தது. ஏற்கனவே அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே படையெடுத்து வந்து நம்ம நாட்டை கொள்ளடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம குழந்தைங்களோட மனசையும் கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே நம்ம ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு புரியாமல் ஒரு தெளிவற்ற நிலையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸால் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களோட கடவுள்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் அவங்க வந்து அழிச்சிட்டு ஒயிட் பீப்புளுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஆஃப்ரிக்கன் பீப்புளுடைய கடவுள்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் எரிச்சிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு அவங்களோட கடவுள்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணினது அப்போது அவங்களுக்கு ஃபூலிஷாக தெரியலை, ஆனால் இப்போது அவங்களுக்கு அது ஃபூலிஷாக தெரியுது. நம்ம ஆஃப்ரிக்கன் பீப்புள் ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் இருக்காங்க. ஆனாலும் அவங்க சும்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அந்த ப்ரீஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒயிட் பீப்புள் ப்ரீஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் ஒயிட் பீப்புளை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜெஸ்டர்ஸை ட்ரை பண்ணுறாங்க. அது ஒயிட் பீப்புளுக்கு வந்து லாஃபிங்கை கொடுக்குது, அதாவது அவங்களுக்கு அது சிரிப்பாக இருக்குது. ஆஃப்ரிக்கன் பீப்புள் ஒயிட் பீப்புள் மாதிரியே அவங்களோட லாங்குவேஜை பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக பேச தெரியலை, தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அதனால் ஒயிட் பீப்புள் ஆஃப்ரிக்கன் பீப்புளை பார்த்து சிரிக்கிறாங்க.
ஒயிட் ப்ரீஸ்ட் ஆஃப்ரிக்கன்ஸை பார்த்து மாக் பண்ணி சிரித்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுத்துட்டோம், நம்மளோட கல்ச்சரை நம்ம மறந்துட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்களோட காட்ஸை கைவிட்டுட்டதால் அவங்களால ஃபீஸ்ட் கொடுத்து செலிப்ரேட் பண்ண முடியலை, அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தைரியமும் இல்லை. ஆனால் இப்போது அவங்க ஃபீஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட கடவுள்களுக்கு ஃபீஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கொடுக்கணும்னா அவங்க வந்து பியூரிஃபை ஆகணும். எப்படி பியூரிஃபை ஆகணும் அப்படின்னா ஃபயர்னால் மட்டும்தான் அவங்க பியூரிஃபை ஆக முடியும். அப்படி பியூரிஃபை ஆனால் மட்டும்தான் அவங்களால அவங்களோட கடவுளுக்கு ஃபீஸ்ட் கொடுத்து செலிப்ரேட் பண்ண முடியும். மனசளவில் ஆஃப்ரிக்கன்ஸ் இப்போது இன்பிட்வீன் பொசிஷனில் இருக்காங்க, அதாவது டிலமால இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, அவங்களோட மைண்ட்ஸும் நரிஷ் ஆகணும். அப்படி நரிஷ் ஆகணும் அப்படின்னா அவங்க அவங்களோட ஆன்செஸ்டர் சாங்ஸை வந்து பாடணும். அப்படி பாடினா மட்டும்தான் அவங்களோட மைண்ட்ஸும் நரிஷ் ஆகும். அப்படி நரிஷ் ஆனால் மட்டும்தான் அவங்களால ஃபீஸ்ட் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நாங்கள் முழிச்சிக்கிட்டோம், அதாவது ஆஃப்ரிக்கன்ஸ் நாங்கள் இப்போதான் நாங்கள் அவேர்னஸ் ஆகியிருக்கோம். நாங்கள் ட்ரிஃப்ட் அவுட் கிடையாது, அதாவது மரக்கட்டைகளை நம்ம கடலில் தூக்கி போட்டோன்னா அலை எந்த பக்கமாக அடிச்சுட்டு போகுதோ அந்த பக்கமாக அந்த ட்ரிஃப்ட் அவுட்டும் சேர்ந்து போகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஒயிட் பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து அவேர்னஸ் ஆகிக்கிட்டோம், நாங்கள் இனிமேல் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களோட கல்ச்சர் ரொம்ப பாரம்பரியமானது, ரொம்ப பழமையானது, 1000 centuries old. எங்களோட முன்னோர்கள் பல காலமாக இதை வந்து இந்த கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில நேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிவிலைசேஷன் உண்டு, அதாவது சில நேஷன்ஸ் வந்து கோல்டுனால திங்ஸ்னால் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் எங்களை மாதிரி நேஷன்ஸ் வந்து பீப்புளால் உருவாக்கப்பட்டது, எங்களோட நேஷன் வந்து பீப்புளால் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து 1000 centuries old ஒரு நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயமில் என்ன தீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கொலனைசேஷன் அண்ட் ஐடென்டிட்டி தான், சர்ச்சிங் ஃபார் ஐடென்டிட்டி. இந்த போயமில் ஜுலு பீப்புள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் நேட்டிவ் பீப்புள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒயிட் பீப்புள் செட்டிலர்ஸாக உள்ளே வந்து அப்புறமா அவங்க காலனிஸ் அமைச்சிக்கிட்டாங்க. ஒயிட் பீப்புள் அவங்களோட கிறிஸ்டியானிட்டியை ஆஃப்ரிக்கன் பீப்புளை ஃபாலோ பண்ண வச்சாங்க. அதனால் ஆஃப்ரிக்கன் பீப்புள் அவங்களுடைய ஹவுஸ்ஹோல்டு காட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பீப்புளுடைய கடவுள்களோட சிம்பிள்ஸை அவங்களோட லேண்டில் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம ஆத்தர் அவங்க தப்பு பண்ணிட்டதாக சொல்கிறாங்க, ஆஃப்ரிக்கன் பீப்புள் தப்பு பண்ணிட்டதாக சொல்கிறாங்க, அண்ட் அதுக்கு சொல்யூஷனும் சொல்கிறாங்க இந்த போயம் மூலமாக. ஸோ இதுதான் இந்த போயமுடைய சம்மரி. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.